வெல்கம் பிடிஎன் சினிமா. இன்றைக்கு நான் பார்க்க போகிறது சூப்பர் ஸ்டார் சரத்குமார் அவர் நடித்த வெள்ளி விழா திரைப்படங்கள் தான். நம்ம சரத்குமார் அவர்கள் மொத்தம் 5 வெள்ளி விழா திரைப்படங்கள் கொடுத்துள்ளார். என்னென்ன திரைப்படங்கள் என்று பார்க்கலாம். முதல் வெள்ளி விழா திரைப்படம் சேரன் பாண்டியன். இந்த திரைப்படம் 1991 வெளிவந்தது. இந்த திரைப்படத்தை இயக்கியவர் கே ரவிஷ்குமார் அவர்கள் இயக்கியுள்ளார். இந்த திரைப்படத்தில் சரத்குமார், நாகேஷ், ஆனந்த் பாபு, விஜயகுமார் போன்ற பலர் நடித்திருப்பார்கள். இந்த திரைப்படம் அண்ணன் தம்பி சென்டிமென்ட் என படம் பட்டய கலப்புற அளவுக்கு 180 நாள் கடந்து ஓடிய மிகப்பெரிய ஒரு வெள்ளி விழா படம். சரத்குமார் அவர்களுக்கு முத ஒரு வெள்ளி விழா, பட்டய கலப்புற அளவுக்கு சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்களுக்கு. சேரன் பாண்டியன் திரைப்படம் மிக பிரமாண்டமான அண்ணன் தம்பி சென்டிமென்ட் கேரக்டர் இருந்தாலும் படம் பக்காவாக ஓடிச்சு நல்லா ஒரு வரவேற்பு. 175 நாள், 180 நாள் கடந்து மிக பிரமாண்டமான ஒரு வெள்ளி விழா படமாக சேரன் பாண்டியன் திரைப்படம் அமைந்தது. இரண்டாவது வெள்ளி விழா திரைப்படம் நம்ம பார்க்க போகிறது சூரியன். இந்த திரைப்படம் 1992 பவித்ரன் இயக்கத்தில் இந்த திரைப்படம் வெளிவந்தது. இந்த படத்திற்கு இசையமைத்தவர் தேவா அவர்கள் இசையமைத்துள்ளார். இந்த படத்தில் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார், ரோஜா போன்றோர் பலர் நடித்திருப்பார்கள். இந்த திரைப்படம் பட்டையை கலப்புற அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம். சூரியன் பயங்கரமாக இருக்கும். செந்தில் கவுண்டமணி காமெடியில் அடிச்சுக்க முடியாது. 175 நாள், 180 நாள் கடந்து ஓடிய ஒரு பிரமாண்டமான ஒரு திரைப்படம் தான் சூரியன். இந்த திரைப்படம் பட்டி தட்டியெல்லாம் நல்ல வரவேற்பு. சரத்குமாருக்கு ஒரு நல்ல பெயர் பெற்ற திரைப்படமாக சூரியன் திரைப்படம் இருந்தது. அதில் வரும் பாடலெல்லாம் சூப்பராக இருக்கும். பிரபுதேவா ஒரு பாடலுக்கு காட்சியில் நடனம் ஆடுவார். சூரியன் திரைப்படம் மிக பிரமாண்டமான ஒரு வெள்ளி விழா திரைப்படம், இரண்டாவது திரைப்படம். மூன்றாவது வெள்ளி விழா திரைப்படமாக நாம் பார்க்க போகிறது நாட்டாமை. இந்த திரைப்படம் 1994 வெளிவந்தது. இந்த திரைப்படத்தை இயக்கியவர் கே சரத்குமார் அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கியுள்ளார். இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் தேவா அவர்கள் இசையமைத்துள்ளார். இந்த திரைப்படத்தில் சரத்குமார், குஷ்பு, மீனா போன்றோர் பலர் நடித்திருப்பார்கள். இந்த திரைப்படத்தில் சரத்குமார் இரட்டை வேடத்தில் நடித்திருப்பார்கள். நாட்டாமை தீர்ப்பு மாற்றி சொல்லு அப்படிங்கிற அளவுக்கு வசனங்கள், பட்டி தொட்டியெல்லாம் கிராமப்புறங்களில் நல்ல ஒரு வரவேற்பு பெற்ற ஒரு திரைப்படமாக திகழ்ந்தது. சரத்குமாருக்கு நல்ல ஒரு பட்டி தொட்டி கிராமப்புறங்களில் பேர் வாங்கி கொடுத்த ஒரு திரைப்படம் என்றால் நாட்டாமை திரைப்படத்திற்கு அடுத்து தான் அவருக்கு ஒரு நல்ல பேர் புகழும் கிராமப்புறங்களில் அதிகமாக கிடைக்கப்பட்டது. நாட்டாமை சரத்குமார் என்று ஒரு பெயர் கொடுத்த மூன்றாவது வெள்ளி விழா திரைப்படம் இதுதான். நான்காவது பார்க்க போகிற வெள்ளி விழா திரைப்படம் சூரிய வம்சம். இந்த திரைப்படம் 1997 வெளிவந்தது. இந்த திரைப்படத்தை இயக்கியவர் விக்ரமன் அவர்கள் இயக்கியுள்ளார். இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் ஆர் ரவிக்குமார் அவர்கள் இசையமைத்துள்ளார். இந்த திரைப்படம் சரத்குமார், ராதிகா, தேவயானி போன்று நடிச்சிருப்பார்கள். சரத்குமார் அவர்கள் இரட்டை வேடத்தில் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள். இந்த திரைப்படம் சூரிய வம்சம் மிக பிரமாண்டமான படம். பாடலாம் சூப்பர் சூப்பர் கேட்டு நட்சத்திர சன்னலில் வானவெட்டி பார்க்கறதுல நல்ல சென்டிமெண்டான ஒரு குடும்ப படம். சூரிய வம்சம் 175 நாள் கடந்து மிக பிரமாண்டமான ஒரு வெள்ளி விழா திரைப்படமாக மூன்றாவது திரைப்படம், நான்காவது திரைப்படம் என்று இவருக்கு பெயர் வாங்கி கொடுத்த ஒரு திரைப்படம் சூரிய வம்சம், மிக பிரமாண்டமான வெள்ளி விழா படம். ஐந்தாவது பார்க்க போகிற வெள்ளி விழா திரைப்படம் தான் நட்புக்காக. 1998 வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் சரத்குமார், சிம்ரன் போன்ற பலர் நடித்திருப்பார்கள். இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் தேவா அவர்கள் இசையமைத்துள்ளார். நட்புக்காக இரட்டை வேடத்தில் சரத்குமார் அவர்கள் நடித்திருப்பார்கள். அப்பா புள்ள என நட்புக்காக பாட்டெலாம் சூப்பராக இருக்கும். அந்த நண்பன் பாடலெல்லாம் இன்னும் மறக்க முடியாத அளவுக்கு அந்த பாட்டெலாம் பட்டி தொட்டியெல்லாம் பரவிட்டு இருக்கும். நட்புக்காக திரைப்படம் பல திரையரங்குகளில் 175 நாள், 180 நாள் கடந்து ஓடிய மிக பிரமாதமான கிராமப்புறங்களில் வரவேற்பு பெற்ற ஒரு திரைப்படமாக திகழ்ந்தது நட்பு. சரத்குமாரும் குமார் அவர் நட்பும் பயங்கரமாக இருக்கும். படத்தில் காமெடியும் பக்காவாக இருக்கும். ஃபைட் சீன்லாம் தூள் கலப்புற அளவுக்கு வெளி விழா படம் நட்புக்காக திரைப்படம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர் நடித்த வெள்ளி விழா திரைப்படங்களை பார்த்தா மொத்தம் 5 திரைப்படங்கள் தான் வெள்ளி விழா திரைப்படம். மற்ற படங்கள்லாம் நீங்கள் கேட்கலாம், அதெல்லாம் பிளாக் பாஸ்டர் திரைப்படங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் 5 திரைப்படங்களே நம்ம சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் நாட்டாமை திரைப்படங்களை பார்த்தோம். நெக்ஸ்ட்